தமிழக விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உள்ளத்தனே உயர்வு ஆர்கானிக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி வந்திருக்கோம். நம்ம கடந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தோட்டத்துக்கு ஃபார்ம் விசிட்டுக்காக வந்திருக்கோம். அப்போது வந்து நம்ம நிறைய காணொலிகள் எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்போ வந்ததுக்கும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, முழுக்க நம்மளுடைய கைட்னஸில் இந்த தோட்டம் வந்து உருவாகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இயற்கை இடுபொருட்களும் கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து வந்து இதை வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு 6 மாத காலமாக வந்து நாங்கள் இதை இந்த தோட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபார்ம் விசிட்டுக்கு வந்திருக்கோம் 2வது முறையாக 6 மாதம் கழித்து. இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு மன திருப்தி கிடைக்குது. ஸோ நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்குது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விதைகளும் வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மாதத்துக்கு ரொம்ப மழையாகும். ஒரு அடுத்த 6 மாதத்துக்கு வந்து ரொம்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தட்பெட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 லேயர் ஃபார்மிங் மாதிரி நம்ம இங்கே பண்ணியிருக்காங்க. என்னென்னா, வாழை, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் கொடுத்துருக்கோம். இந்த மஞ்சள் வந்து கொல்லிமலை மஞ்சள். இந்த கொல்லிமலை மஞ்சள் வந்து வாழைக்கு நடுவில் நம்ம ஊடுபயிராக பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய வாழையுடைய மல்ச்சிங் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அந்த வாழையுடைய கழிவுகளை எல்லாமே மல்ச்சிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அந்த மண்ணை வந்து இன்னும் பலப்படுத்த தான் வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வரும்போது மண் ரொம்ப ட்ரையாக இருந்தது. அதில் எந்த விதமான என்ன சொல்கிறது எந்த விதமான மண்புழுவும் இல்லை, நுண்ணுயிர்களும் இல்லாமல் ஒரு ரொம்ப ட்ரையாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது மண்ணுடைய வாசமே எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம கொடுத்த மீனமிலும் பஞ்சகாவியமில் இந்த இயற்கை இது போட்டு கொடுக்க மண்ணுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. நம்ம கொடுத்த மீனமிலும் பஞ்சகாவியம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய மண்ணை மாற்றிருக்கு. மண்ணை பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க காணொலி நம்ம ஜனவரி மாதம் நம்ம வந்தது வந்து ரொம்ப ட்ரை லேண்டாக இருந்தது. இந்த இடம் பார்க்கவே வந்து இது இந்த இடம் இந்த இடத்துல வந்து விளைச்சல் வருமா, எல்லா பயிர்களும் வருமானு அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்திருக்கு. நம்ம கொடுத்த கொல்லிமலை இஞ்சி, கொல்லிமலை மஞ்சள், கொல்லிமலை அண்ணாச்சி எல்லாமே அண்ணாச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அண்ணாச்சி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம். எங்ககிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அது நடாமல் இருக்கிறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கும், எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த அண்ணாச்சி வளர்ந்துருக்கிறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு செடி நம்ம கொடுத்த செடி வளர்ந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு நமக்குள்ள ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இஞ்சியும் நம்ம ஊடு பயிராக பண்ணியிருக்கோம். ஊடு பயிராக பண்ணும்போது வாழையுடைய சுவை வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் கூடும். ஏன்னா மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக் நேச்சுரலாகவே இருக்கும். இந்த கொல்லிமலை மஞ்சளுடைய ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அதிகம். குக்குமினாலும் வந்து 5 பாயிண்ட் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊடு பயிராக வாழையில் வந்து மஞ்சள் பண்ணும்போது அதனுடைய சுவையும் பார்த்திங்கனாக்கா மஞ்சளோடய சுவையும் வந்து வாழை மரத்துக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த 10 ஏக்கர் ஃபார்ம் இது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிவித்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு சின்ன உண்மையை ஒத்துக்கணும், சின்ன ஒரு மன வருத்தம் என்னென்னா, எங்களால் அங்கே கீழே இருக்கிற தண்ணியை வந்து எங்களால் கொஞ்சம் மீண்டு கொண்டு வர முடியல. காரணம் என்னென்னா, அங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களால் தண்ணியை வந்து கொஞ்சம் வளர்த்து அவரே அந்த ஃபார்ம் ஓனரே வந்து அந்த தண்ணியை வந்து எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. நாங்களும் வந்து அதுக்கான பல வழிகளை சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குளம் இருக்குது, ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தண்ணி நிறைய இருக்க இருக்க வந்து தென்னையில் வந்து நிறைய நோய்கள் வருது. அந்த ஒயிட் ஃப்ளைங் வந்து நிறைய அமெரிக்கன் ஒயிட் ஃப்ளைங் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எப்படியாவது அதை நம்ம வந்து காப்பாற்றிடணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு உரக்குழி மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு பண்ணைக்குட்டை மாதிரி அமைக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பண்ணைக்குட்டியில் நம்ம தேவையான மீன்களையும் வளர்த்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஒரு இன்கம் எடுக்கணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ 6 மாத காலத்தில் நம்மளுடைய கைட்னஸில் இந்த தோட்டம் வந்து நல்லா அற்புதமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. எப்படியாவது நாங்கள் அந்த தென்னை மரத்தை மட்டும் காப்பாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 60 தென்னை வரலும் இருக்குது. அது எப்படியாவது நாங்கள் காப்பாற்றினா எங்களுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரப்பதத்தால் வந்து மரம் வந்து ஒன்று ஒன்றா பட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சாருக்கிட்ட வந்து நாங்கள் அந்த பலதானியத்தை விதைங்க, கொஞ்சம் நாளைக்கு வந்து தண்ணி ஈரம் காட்டாமல் இருங்க அப்படின்னு நிறைய இது சொல்லியிருக்கோம், அட்வைஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு அட்வைஸாக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு என்ன பண்ணுறாருன்னா நிலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வராது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம பார்க்கவே வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ வாழை இருக்குது, முருங்கை இருக்குது, பப்பாளி இருக்குது, அன்னாச்சி இருக்குது, மஞ்சள் இருக்குது, கொல்லிமலை மஞ்சள், கொஞ்சம் கொல்லிமலை இஞ்சி, இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு.
ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைட்லைன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டே போக போகிறோம். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்மளுடைய இயற்கை இதுபொருள் தான். இயற்கை இதுபொருள் அவர் வந்து டைமிங் சார், எனக்கு வந்து 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த இந்த இடம் வந்து ஒரு உணவு காடு மாதிரி இருக்கணும், நிறைய பழ மரங்கள் இருக்கணும், நிறைய காய்கறிகள் இருக்கணும், நிறைய, ஏன்னா அவர் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸில் இங்கேயே வந்து நாங்கள் செட்டில் ஆக போகிறோம் சார், எனக்கு இந்த இடம் ஒரு காடு மாதிரி இருக்கணும். அதுக்கு மிக வந்து ரொம்ப அவசியமான ஒன்று பொறுமை தான். எடுத்தவுடனே நம்ம வந்து ஈல்டு வேணும், நான் எனக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோத் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இயற்கையில் சாத்தியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தாலும் உங்களுக்கு லாங் லைஃப்க்கு வந்து அது நிலச்சி நிற்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கி வந்துட்ருக்கோம். இந்த தோட்டத்துக்கு நம்ம உலத்தனை உயர் ஆர்கானிக்ஸுடைய இயற்கை இடுபொருட்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம மீனமில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம், பஞ்சகாவின் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம், பலதானியம் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பல கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. கொஞ்சம் ஸ்லோ வளர்ச்சி தான் இருந்தாலும் வந்து நம்ம கொடுத்த செடி வந்து சின்ன செடியாக கொடுத்தோம், இப்போ வந்து ஒரு 4 அடி 5 அடி ஹைட்டு வளர்ந்துருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பழம் வைக்கிறோன்னா ஒரு 6-8 அடி வரலும் ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க, பக்க கண்ணுகள் வைக்காமல் பக்க கண்ணுகளை விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்கனாக்கா ஒரு அது நமக்கு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்திங்கனாக்கா அந்த மரத்தை வெட்டினாலும் ஒரு திம்பர் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா வந்து பழம் வந்து ஒரு கருப்பு கருச்சும், அது வந்து பழ பழமும் கிடைச்சிடும், மரமும் வந்து நமக்கு ஒரு 20-30 வருஷத்தில் நல்ல காசும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். பார்டரில் எல்லாத்துலேயுமே இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அன்னாச்சிகளை வந்து பார்டரில் வைங்க. பார்டரில் வச்சிங்கனாக்கா இன்னும் வந்து நமக்கு தோட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும். ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுடைய உள்ள யூடியூப் ஆர்கானிக்ஸுடைய கைட்லைன்ஸில் இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்களும் உங்களுடைய தோட்டங்களில் இந்த மாதிரியான நிறை குறைகள் எதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நேரடியாக நாங்கள் ஃபார்ம் மிஸ்ட்டும் வரோம், தமிழகம் முழுக்க நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் மிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆலோசனைகளையும் உள்ளத்தனை உயர் ஆர்கானிக்ஸ் வந்து கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரி இயற்கை இடுபொருட்களும் நம்ம பல முறை சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் எங்கே தரமாக நல்ல குவாலிட்டியாக கிடைக்குதோ அந்த இடத்துல வாங்க, ரேட்டு கம்பேரிசன் பண்ணுங்கள், ஒரு முறை வாங்கி ட்ரையல் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் முதல்ல ட்ரையல் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து நீங்கள் பெருசாக பண்ணலாம். ஸோ விவசாயத்துக்குள்ளே வரோம்னாக்கா முதல்ல பொறுமையோடு வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த அறிவுரையை கேட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக விவசாயத்தில் அதை சாதிக்கலாம். சார் எங்களுடைய கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாதம் இப்போ இந்த ஃபார்ம் விஷயத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துடைய தன்மையை மாற்றிக்கிட்டே வராது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேனி பெட்டியை வச்சுருக்காரு, தேன் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா பலவிதமான மாவுலேருந்து தேன் எடுக்குது, வாழைலேருந்து எடுக்குது, முருகையிலேருந்து தேன் எடுக்குது, இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம அந்த தேனை சாப்பிடும்போது புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து அவ்வளோ அருமையாக இருக்குது தேனீக்கள் அந்த தேன் சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த வந்து மாற்றணும். இப்போ இங்கே இருக்கிற சின்ன எங்களுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் பப்பாளியை நாங்கள் அந்த ரெட் லேடி பப்பாளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா க்ரோத் பண்ணணும். தென்னையை காப்பாற்றணும், தென்னையை காப்பாற்றிட்டுனா யூடியூப் ஆர்கானிக்ஸ் மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வந்துடுறேன்னா நம்ம அவர் ஆரம்பத்தில் நட்டுட்டார், கொஞ்சம் ஈரமான இடங்களில் நட்டுட்டார். ஸோ அதை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிட்டோம், அதை எங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த தோட்டத்துடைய வளர்ச்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் யூடியூப் ஆர்கானிக்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான இயற்கை இடுபொருட்களை தமிழகம் முழுக்க கொடுக்குறோம். தேவைப்படும் நண்பர்கள் யூடியூப் ஆர்கானிக்ஸை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.